வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தான் கமல்ஹாசன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தர்றாரு. காசு முக்கியம், பதவி முக்கியம் அப்படின்னு கமல் நினைச்சிருந்தா அவர் பிஜேபிக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் போகலை. ஏன்னா இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. மேலும் தன்னுடைய சினிமாக்கள் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுல எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் திமுக கூட்டணிக்கு உதயநிதிக்கு ஆதரவு தராரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமல்ஹாசன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவர் மிகப்பெரிய லெஜண்ட். அவருடைய மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்கு. ஸோ இதுக்காகவும் அவர் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தராரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. அவருக்கு இந்தியா மேல அக்கறை இருக்கு, பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போட இருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் சுபைர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு. சித்தாந்த ரீதியா கொஞ்சம் வந்து ஒரு நடுநிலையில இருக்கிறாரு. நடுநிலை அப்படின்னு சொல்ற சென்டர்ன்றது ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி பக்கத்துல வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால இந்த பக்கம் வந்திருக்காரு. இவர் பிஜேபி அணிக்கு போக முடியாது. பிஜேபி நான் வந்து எந்த பக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்ட் முதல்ல எடுக்கிறதுனால இப்போ அந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு. ஓகே, இப்போ அவர் தன் தொழிலை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு வந்து ரெட் ஜெயின் வாய்ப்பு கொடுத்து தான் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கமலுக்கு நான் டேட் கொடுக்குறாருன்னா நீங்கள் 1000 ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. கமல் வந்து ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் 1000 சேனல் வந்து ரெடியாக இருக்கு. ஒரு அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான், அவர் படம் வாய்ப்புகளுக்காக தான் நான் திமுக கூட்டணியில் ஆதரவு கொடுக்காருங்க சொல்கிறதெல்லாம் வந்து கமல் மாதிரியான ஒரு பெரிய கலைஞன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஓகே, கலை நிலவரத்தை நம்ம சொல்கிறோம், யதார்த்தத்தை சொல்கிறோம். கமலுக்கு வந்து ஜெட் ஜெயின் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. கமல் அதை வச்சு தான் பிழைக்க போகிறது கிடையாது. ஜெட் ஜெயின் வாய்ப்பே இல்லை, பட வாய்ப்புகளே எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கிறாரு கமல்ஹாசன். ஓகே, ஜெட் ஜெயின் நல்ல படம் வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரு போய் கட்சியை போய் அங்கே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்கிறதெல்லாம் என்ன யதார்த்தத்தை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? கமலுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு. நீ பிஸியான ஒரு ரெடி தான் இருக்கு. ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு போகலாம்ல. என் ஆளுங்கட்சினா மத்தியில் போயிருக்கக்கூடாதா? ஆளுங்கட்சியில் மத்தியில் கமல்ஹாசன் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்களே? கமல்ஹாசன் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பிஜேபியில் போய் சேர்றாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு பிஜேபி தயாராக இருக்கும் இல்லையா? போல அப்போ கொள்கை ரீதியாக கொஞ்சமாவது அவருக்கு இடம் இருக்குது மனசில். ஓகே, அந்த கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவில் வந்திருக்காரு. ரெட் ஜெயின்ட காட்டிலும் மத்திய இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை காட்டிலும் ரெட் ஜெயின் பெரியாளா? இப்போ அவர் நினச்சிருந்து அங்கே போயிருக்கலாமே, ஏதோ ஒரு பெரிய ஹிந்தி ஹாலிவுட் படம் பண்ணிருக்கலாம் இல்லையா? பாலிவுட் படம் பண்ணிருக்கலாம். ஓகே ஓகே, அங்கே போய் அந்தெல்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் அங்கே போல கமல்? அப்படின்னா கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக கொஞ்சம் அவர் வந்து இதில் ஒத்து போறாரு. ஓகே, காங்கிரஸ் கூட்டணியிலையும் திமுக கூட்டணியிலையும் ஒத்து போறாரு. நாட்டுக்கு மேலே ஒரு சில ஒரு காப்பாற்றணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு.